ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கோதுமை புட்டு நம்ம கிச்சனில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கப்பால் 2 கப் எடுத்திருக்கேங்க கோதுமை மாவு. தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம். அடி கனமான இருப்பு சட்டி அதில் வந்து வச்சுட்டு மாவை வறுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கோதுமை மாவு வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்ல கோதுமை மாவோட ஒரு வாசனை வரும், அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு உள்ள தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கலாங்க. ஒரே சமயத்தில் ஊற்றிட்டோம்னா அப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். எந்த இடத்துலையுமே மாவு வந்து நனையாமல் இருக்கக்கூடாது. எல்லா மாவுலேயுமே ஈரம் இருக்கணும், அது மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ இது கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அதை மிக்சி கப்பில் போட்டு வைப்பரில் போட்டோன்னா இந்த கட்டியாக இருக்கிறது எல்லாமே தூளாக வந்துடும். அதுக்காக போடுறோம். இப்போவே மாவு பாதி வெந்த மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்சா பிடிபடணும், உதுத்தா உதிர்ந்துடணும். இதுதான் புட்டு மாவு பதம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம புட்டு குழாயில் ஒரு அச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அச்சு அதில் போட்டுக்கலாம். அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போடணும். ரொம்ப அழுத்தி வச்சு மாவு போடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே போடணும். தேங்காய் துருவலுக்கு அப்புறம் மறுபடியும் மாவு போடுறோம். இப்போ கடைசியாக தேங்காய் துருவலை வச்சு மூடிடலாம். இப்போ புட்டுக்குழாயில் பாதி தண்ணியை வச்சு புட்டு குடம், அது தண்ணி கொதிச்சிட்ருக்கு, பாதியில் கொண்டு போய் இதை நான் வைக்கிறேன். இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்து வெந்துட்டுருக்கு, மேலே ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ எடுத்துடக்கூடாது, ஒரு 5 நிமிஷமாவது முழுமையாக வேகணும். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. நம்ம அடியில் அந்த வடை குச்சியால் வச்சு இப்படி தள்ளினோம்னா தானாகவே வெளியில் வந்துடுங்க. இது இப்போ அந்த தட்டை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோதுமை மாவு புட்டு தயாராகிடுச்சு. இதில் ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது கார புட்டு செய்யலாம். அது இனிப்பு புட்டு செய்கிறதுக்காக அதை வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிராக வந்துருச்சு. ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிக்கே எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ பேனை எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன்.
கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லேசாக வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கோதுமை புட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா பெரட்டிடலாங்க. இது புட்டுக்குழாய் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இட்லி தட்டிலே வேக வச்சு எடுத்து பாதி இதில் கொட்டிக்கலாம். மீதி இனிப்பு புட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இது ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வருதுங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வந்து கோதுமை புட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ இனிப்பு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சர்க்கரை தாங்க இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கலாம். ஏற்கனவே தேங்காய் அதில் இருக்கிறதுனால நான் தேங்காய் போடல. இதில் வெல்லம், கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம். வெல்லம் போடுறதா இருந்தால் இந்த மண்ணை நீக்கிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு பாகு லேசாக முத பாகு எடுத்து ஊற்றி கரைச்சி செஞ்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இப்போ புட்டு தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.